F1 ரேஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட்ல 6 வீக்ஸ் வச்சு கார் வந்துச்சு. அந்த காரை வந்து ஓட்டியிருக்காங்க, ரேஸும் பண்ணியிருக்காங்க. அந்த காரை வந்து இமிடேட் பண்ண அதே மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம வில்லியம்ஸ் அண்ட் ஃபெராரியும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலை. ப்ராஜெக்ட் 34P34னா இந்த ப்ராஜெக்ட் நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரை ஓட்டின டிரைவர் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா ஜாடி ஷெக்ஸ்கர். இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோல், 5 போடியம்மு, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 3rd முடிச்சிருக்காங்க இந்த காரை வச்சு. பட் ஹி இஸ் நாட் அ கிரேட் ஃபேன் ஆஃப் திஸ் கார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இந்த காரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ப்ரோஸ் ஃபர்ஸ்ட் என்ன எல்லாருமே சொன்னாங்க அப்படின்னாக்கா பிரேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தாக்கா ஸ்ட்ரெயிட் லைனில் பிரேக்கிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. கர்வ்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்கிங் ஹெவியாக சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை ஓட்டுற டிரைவர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்வ்ஸில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது, பிரேக்கிங் பிரேக்கிங்கே பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. நம்ம காரோட ஃப்ரண்ட் வீலை வந்து இப்போ நார்மலாக F1ல பார்க்க முடியும், ஆனால் இந்த காரில் பார்க்க முடியாது. அதுக்காக ஒரு சைட் பார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அந்த சைட் பார்ட்ஸ் வழியாக தான் டிரைவர் பார்க்க முடியும். ஒரு ரேஸ் ஒரு டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கார் பஞ்சர் ஆகுது, அந்த பஞ்சர் ஆனதை சைட் பார்ட்ஸ் வழியாக பாரு அப்படின்னு ரேடியோ சொல்லி சொன்னாங்க. பட் சொன்னால் கூட அவரால் அதை பார்க்க முடியல, பஞ்சர் ஆனது தெரியாமல் ரிட்டையர் ஆனாங்க. ஒரு வியர்டான ப்ராஜெக்ட் தான், இதை எப்படி அப்ரூவ் பண்ணாங்க, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியாக தான் இருந்தது. போய் அந்த ரேஸ் இன்ஜினியர்கிட்ட போய் சொல்லும்போது அவர் சிரிச்ச கதை அதெல்லாம் பார்த்தா இன்னும் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி பல ஸ்டோரியோட அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.